பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், வின்சென்ட் ஜோசப் ஆண்மேலை பாட்சிக்காகவும், அமலோற்பமரி ரோதியே ஆண்மேலை பாட்சிக்காகவும், ரெஜினா ஆண்மேலை பாட்சிக்காகவும், அந்தோனி பார்க்கன்ஸ் ஆரோக்கிய ஜாஸ்மின் திருமண நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், குடும்ப நலனுக்காகவும், அருமை நாயகம் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேண்டியும், சஞ்சீவ் என்கிற லட்சுமணன் லூகாஸ் ஆண்மேலை பாட்சிக்காகவும், வில்லியனூர் இமாக்குளேர் 10ஆம் வகுப்பு மாணவிகள் அறிவியல் செய்முறை தேர்வினை சிறப்பாக செய்ய வேண்டியும் நிறைய மதிப்பெண்கள் பெற வேண்டியும், பிரேம்குமார் கோமதி திருமண நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், குடும்ப நலனுக்காகவும், அடைக்கலமறி உடல் பூரண நலன் பெற வேண்டியும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. வாழ்வளிக்கும் வல்லரே இறைவா, உம்மை நோக்கி எழுப்பும் எங்கள் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். முழுமையான வாழ்வை விரும்பும் நாங்கள் பல்வேறு தவ முயற்சிகளால் எங்கள் உடலை ஒடுக்குகின்றோம். இவை போன்ற நற்செயல்களால் நாங்கள் உள்ளத்திலும் திருந்தி புத்துயிர் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நினைவே மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகினார்கள். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1-10 வரை. 2ஆம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினைவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவு என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினைவேக்கு சென்றார். நினைவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று 1 நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் 40 நாளில் நினைவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினைவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டனர்.
இந்த செய்தி நினைவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணை விட்டு இறங்கி அரசுடைய களைந்து விட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினைவே முழுவதும் பறைசாற்ற செய்தான். இதனால் அரசர் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளுக்கும் தீனி தின்னவோ தண்ணீர் கொடுக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களை விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தனியும் நமக்கும் அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி, நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். பல்லவி, கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி, ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற வழி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுடைந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி, பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர், இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசு இந்த தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைகோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரமலர் செய்தி.
இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, யாராவது ஒருவர் நம்மிடம் வந்து, அமெரிக்க அதிபர் ஒபாமாவாய் எனக்கு தெரியும், இந்த ஹாலிவுட் நடிகரை எனக்கு தெரியும் என்று கூறினால், அதற்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டும்படி நாம் கேட்கின்றோம். அவர் கொடுத்த ஏதேனும் ஒரு பரிசு அல்லது நினைவு பொருள் அல்லது அவரோடு எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படம் இவற்றையெல்லாம் காட்டினால்தான் நாம் ஓரளவிற்கு அதை நம்பலாம் என்று ஒரு முடிவுக்கு வருகிறோம். ஆண்டவர் இயேசு தம்மையே மெசியா என்று அறிவித்து கொண்டு இறையரசை பரப்பிய பொழுது பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாம் இயேசுவிடம் அடையாளம் கேட்கின்றனர். ஆண்டவர் இயேசுவோ அவர்களுக்கு எந்த ஒரு அடையாளத்தையும் தராமல் யோனா இறைவாக்கினரையே அடையாளமாக அவர்களுக்கு முன்வைப்பதை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். யோனாவுக்கும் இயேசுவுக்கும் பல்வேறு ஒற்றுமைகள் இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களிலேயே புறையினத்து மக்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்காக யாவே இறைவனுடைய மனமாற்ற செய்தியை அறிவிப்பதற்காக அனுப்பப்பட்டவர் யோனா இறைவாக்கினர் மட்டுமே. மற்ற இறைவாக்கினர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இஸ்ராயல் மக்களிடம் மட்டுமே அனுப்பப்பட்டனர். இயேசுவும் கூட முதலிலே யூதர்களுக்கு நற்செய்தியை அறிவித்தாலும் அவருடைய பார்வை புறையினத்து மக்களிடையும் சமாரியர்களிடையும் பாவிகளிடையும் சென்றது. தமது சீடர்களிடம் உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று உலக மக்களுக்கெல்லாம் இறையரசை அறிவிக்க ஆணையிடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த யோனா இறைவாக்கினர் கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது புயல் வீசியது, கப்பல் மூழ்குகின்ற நிலைக்கு தடுமாறியது. அந்த நேரத்திலே யோனா இறைவாக்கினர் கப்பலின் அடித்தட்டிலே உறங்கிக் கொண்டிருந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். இயேசுவும் கூட திபேரிய கடலிலே தமது சீடர்களோடு பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அப்பொழுதும் புயல் வீசுகின்றது, சீடர்கள் எல்லாம் அலறுகின்றார்கள். ஆண்டவர் இயேசுவோ பின்புறத்திலே தலையணை வைத்து அவர் உறங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கப்பலையும் கப்பலில் இருக்கின்ற மக்களையும் காப்பாற்றுவதற்காக யோனா இறைவாக்கினரை கடலிலே தூக்கி வீசுகின்றார்கள். ஆண்டவர் இயேசுவும் கூட உலக மக்கள் அனைவருடைய மீட்புக்காகவும் சாவை ஏற்றுக்கொள்ள அவர் பாதாளத்திலே வீழ்த்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். கடலிலே வீசப்பட்ட யோனா இறைவாக்கினர் 3 நாள் மீனின் வயிற்றிலே அவர் இருக்கின்றார். இயேசுவும் கூட சாவின் பிடியிலே 3 நாள் அவர் பாதாளத்திலே இருப்பதை திருச்சபை நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆண்டவர் இயேசு இந்த உலகுக்காக தம்மையே அர்ப்பணிக்க வந்தவர் என்பதை யோனா இறைவாக்கினரோடு ஒப்புமைப்படுத்தி இந்த பரிசேயர்களுக்கு அவர் எடுத்து கூற முயலுகின்றார். யோனா இறைவாக்கினருடைய வார்த்தையை கேட்ட நினிவே நகர மக்கள் அரசன் முதல் விலங்குகள் வரை அவர்களெல்லாம் நோன்பிருந்து பரிகாரத்தை தேட முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்ட பரிசேயர்களோ எந்த விதத்திலும் மனம் மாற அவர்கள் விருப்பமில்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ தவ காலத்தை துவங்கியிருக்கின்ற நமக்கும் கூட ஆண்டவருடைய மனமாற்றத்திற்கான அழைப்பு வந்து கொண்டே இருக்கின்றது. நாம் எந்த மனநிலையிலே இந்த மனமாற்றத்திற்கான அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறோம், மனமாறுவதற்கான பல்வேறு தவ முயற்சிகளிலே ஈடுபடுகின்றோமா, திறந்த மனதுடன் இறைவனுடைய இரக்கத்தை தேடி வருகின்றோமா என்று சிந்திப்போம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென். ஆண்டவர்
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி அல்லாமல் தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாக படி ஜெபியுங்கள். நம்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் தன்னலனுக்காகவும் இது கையெழுந்த பலி ஏற்றுக்கொள்வாராகும். அருள் பொழியும் இறைவா, நீர் எங்களுக்கு தந்த கொடைகளையும் அது திருப்பெயரின் மகிமைக்காக நாங்களும் அக்கு நேர்ந்தளிக்கின்றோம். இவற்றை மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றி முடிவில்லா வாழ்வுக்கு அருமருந்தாகிட செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய மக்களின் உள்ளங்கள் மீண்டும் தூய்மை பெற சிறப்பாக இந்த தவக்காலத்தை ஏற்படுத்தினீர். நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களை அகற்றி நிலையற்றவைகளின் மனதை ஈடுபடுத்துவதை விட நிலையானவைகளின் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது, வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவி புழுந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீப்பளிக்கும் கண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும்போது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்திருளும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும்.
Uir terangam bikunan jiran da boleh enggal sagodra sagodri kalayum jiran do orang ibram neneu kurun de boleh mikauum tirmuni ecukulum enggal ane ibram ide merakhama ayirum. Irai vanin kani thaya nama macamik kamar iyal awurade kanawar puni da susu ya per puni da postler. Ibu legilam kukun da bara ayiran da bara akhi puni da ibram uranam. Nanggalalay ana warbil thora mikund tirmuni Yesus Kristu beri ayah. Umai pukul deitum maramarulle umai mandra adhinro. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம் Kami berdua beti, engkau warna alih nama ini ayi kani udah narlom, iman beradukrom. Madira ketiru tuh biar nanggal pawat lalun dia purud mudhalai bicu, ya adur kalak kemuminti nala mai irukomah. Nanggal nambi irukum perin bawar bayum, ya meit perahi Yesus Kristus win warukayum. Magir chudan nider barter kendrom. Anda ragi Yesus Kristus bi amai diu engkau kebetul chilkirin, ya nama ini ayi engkau kalikirin endam apusir lalun kemurindire. Engkau pawanggalai paramal. Madu turut cobain keyiswasat ini kan noki. Engkau kami diye muncul mai malik terulat terulam kulbirah. Enrendrum warnde arci segin terbar niire. Panda urudie samadhanam glode enrum erupadah. Guruver guruver Kristu bin samadhanathi erwitu kulvo. Ulegin pawungle ipokum erin samari. Engkau merakamayam ulegin pawungle ipokum. இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறியின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்து நிறுத்திய வாழ்விப்பதாம்
ஜெபிப்போமாக. இறைவா, உமது மக்களாகி எங்களுக்கு தவறாது நீர் வழங்கும் இந்த திருவிருந்திலே உமது திருமகன் இயேசுவின் இறப்பையும் உயிர்ப்பையும் கொண்டாடுகின்றோம். இதனால் நாங்கள் புத்துயிர் பெற்று அவர் மீது கொண்டுள்ள விசுவாசத்தில் நாளும் வளர செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுடன் தூயாவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறியது. Night.
பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியாவே வாழ்க.